கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதம் 114 அதிலே 8வது வசனம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கடினமானவைகளில் இருந்து கனிவானவைகளை கர்த்தர் புறப்பட செய்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. Day in which the dry situations will respond and give forth goodness. The flint will be changed into a fountain. கற்பாறைகள் மறுமொழி கொடுக்கும் ஒரு நாள் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 3வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, தடையாய் நின்றவைகள் விலகி ஓடும், எதிராக புறவாகிப்பவைகள் பின்னிட்டு திரும்பும். எனவே இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எவைகள் தடைகளாய் காணப்படுகிறதோ, எவைகள் எதிராக நிற்கிறதோ, அவைகளெல்லாம் கர்த்தருக்கு மாற்றுகிறார். நம்முடைய தேவன் அகற்ற வேண்டியவைகளை உங்களுக்காக அகற்றுவார், அதட்ட வேண்டியவைகளை உங்களுக்காக அதட்டுவார், அதிரச் செய்ய வேண்டியவைகளை உங்களுக்காக அதிரச் செய்வார், அமர்த்த வேண்டியவைகளை உங்களுக்காக அமர்த்துவார். கடினமானவைகளில் இருந்து கனிவானவைகளை கர்த்தர் புறப்படச் செய்கிறார் என்று நான் சொன்னேன். கற்பாறைகள் இன்றைக்கு கனிவான மறுமொழி கொடுக்கும் என்று சொன்னேன். அதற்கு ஆதாரமாக 3 சம்பவங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 2:6 வசனத்தை கவனிக்கும் பொழுது, அந்த வசனத்திலே இப்படியாக எழுதியிருக்கிறது, அவள் இரக்கமுற்றாள் என்று எழுதியிருக்கிறது. பார்வோனின் குமாரத்தி, அதிகாரம் நிறைந்த ஒரு இடத்திலிருந்து வருகிற பார்வோனின் குமாரத்தி, அந்த நாட்களிலே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் கடினமான உத்தரவுகளை பிறப்பித்திருந்த ஒரு பார்வோனின் குடும்பத்திலிருந்து வருகிற பார்வோனின் குமாரத்தி, அவளிடத்திலிருந்து ஒரு கனிவு வெளிப்பட்டது. அவள் இரக்கமுற்றாள் என்று எழுதியிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. பார்வோனின் குமாரத்தியிடத்திலிருந்து பாசம் வெளிப்பட்டது என்று நான் எழுதியிருக்கிறேன். அதைத்தான் முதல் குறிப்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கடினமான இடத்திலிருந்து கனிவானவைகளை கர்த்தர் புறப்படச் செய்கிறார். யார் உங்களுக்கு விரோதமாய் கடின வார்த்தைகளை பேசினார்களோ அவர்களிடத்திலிருந்தே கனிவான மறுமொழிகள் வரப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பார்வோனின் குமாரத்திடத்திலிருந்து பாசம் வெளிப்பட்டது. 2வதாக, அழிக்க தேடினவர்களே அலங்கரிக்கிற ஒரு சம்பவம் என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தர் புஸ்தகம் 6:10 அதிலே 10-11 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆமான் அவன் மொர்தெகாயையும் அவனுடைய ஜனத்தையும் யூத குலத்தையும் அழிக்க நினைக்கிறான். ஆனால் அழிக்க நினைக்கிறவனை கொண்டே கர்த்தர் ஒரு அலங்கார விஷயத்தை, ஒரு அலங்கார காரியத்தை செய்கிறார். நீங்கள் அந்த 2 வசனங்களை வாசித்தால் அறிந்து கொள்வீர்கள், ஆமானை கொண்டே மொர்தெகாயை தேவன் அலங்கரிக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழிக்க தேடினவர்களே உங்களை அலங்கரிக்கிறவர்களாக மாறப்போகிறார்கள். கர்த்தர் கடினமானதில் இருந்து கனிவானவைகளை புறப்படச் செய்கிறார் என்பதற்கு இன்னும் ஒரு சான்றாக எஸ்தர் 6:10-11 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கலாம், நிச்சயமாக அழிக்க தேடினவன் இப்பொழுது அலங்கரித்துக் கொண்டிருக்கிறான். இரவெல்லாம் எப்படி அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது காலை பொழுதிலே வந்து அலங்கரிப்பதற்கு வகை தேடி கொண்டு நிற்கிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் தேவனுடைய செயல். காரணம், அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றங்களை அவர் மாத்திரமே கொண்டு வர முடியும். Only God can change a flint into a fountain. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கிரியைகளை நிச்சயமாய் தேவன் செய்கிறார். 3வதாக, அப்போஸ்தலர் 16:33
வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது சிறைச்சாலைக்காரனிடத்தில் இருந்தே சேவை வெளிப்பட்டது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் சேதப்படுத்தின இடத்தில் இருந்தே சேவை வெளிப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் இப்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16:33 அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த சிறைச்சாலைக்காரன் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை சேதப்படுத்தினாலோ அவனே இப்பொழுது காயம் கட்டுகிறான் என்று எழுதியிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். கடினமானவைகளில் இருந்து கனிவானவைகளை புறப்பட செய்கிற கர்த்தர். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பார்வோனின் குமாரத்தினிடத்திலிருந்து பாசம் வெளிப்பட்டது, அழிக்க தேடின ஆமானிடத்திலிருந்து அலங்காரம் வெளிப்பட்டது, இங்கே சிறைச்சாலைக்காரன் சேதப்படுத்தின சிறைச்சாலைக்காரனிடத்திலிருந்து சேவை வெளிப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே. காரணம், அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். The dry ground will respond. இந்த நாளிலே கடினமான எல்லாம் இந்த நாளிலே கனிவானவைகளை உங்களுக்காக புறப்படச் செய்கிறது. இதன் பின்னணியிலே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் கண்மலையை தண்ணி தடாகமாக மாற்றி, கற்பாறையை நீரூற்றாக மாற்றி, தொடர்ந்து அதிலிருந்து நன்மைகள் வரும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.